ஹலோ நண்பர்களே, சவுதியில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு வெளிநாட்டவர், அதுவும் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் நபருக்கு தூக்கு தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க. என்னைக்கு, எப்போ, எப்படி, ஏன் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து, சவுதியினுடைய பல பகுதிகளில் பெய்த மழை அந்த நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டையும், குவைத் பற்றிய ஒரு சில முக்கியமான செய்திகளையும் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. குவைத்தினுடைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வெளிநாட்டவர், இவர் வந்து அந்த கம்பெனியினுடைய ஃபினான்சியல் லெவல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஃபேக்கான முறையில் இன்வாய்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 450,000 தினார் அளவிற்கு மணியை வந்து ஆட்டையப்பட்டிருக்காரு. அதாவது குவைத்தினுடைய கம்பெனி மணியை இவருடைய சொந்த கணக்குகளுக்கு வந்து மாற்றியிருக்காரு. இது சம்பந்தமான விரிவான அறிக்கையை குவைத்தி சிட்டிசன் வந்து இவர் மேலே இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபித்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கமர்ஸ்க்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல், இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை நிறுவனங்களையும் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே சரிபார்க்க படியும் வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சரி, அது வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, குவைத்திகளாக இருந்தாலும் சரி, பணத்தை ஏமாற்றணும் அப்படின்னா அதற்கான தண்டனை பெரியதாக இருக்கும். அடுத்த செய்தி, சவுதியில் நம்முடைய இந்திய நாட்டை சார்ந்த ஒரு நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி நாட்டை சார்ந்த ஒரு குடிமகனை இந்திய நாட்டை சார்ந்த அந்த கேரள மாநிலத்தை சார்ந்த நபர் வந்து அடித்து கொலை செய்திருந்தார். அதற்கு பகரமாக கேரள மாநிலத்தினுடைய அந்த குடும்பம் வந்து பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பலை. அதாவது சவுதி குடும்பம் வந்து கண்டிப்பாக இவருக்கு மரண தண்டனை கொடுத்தாகணும் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க. அதன் காரணமாக சனிக்கிழமை அந்த இந்திய நாட்டை சார்ந்த கேரள மாநிலத்தை சார்ந்த நபருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதோடு சேர்ந்து இன்னொரு சவுதி குடிமகனுக்கும் தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் போதைப் பொருளை அதிக அளவில் வந்து விற்பனை செய்த வழக்கிலையும், போதைப் பொருளை சவுதிக்குள்ளே கொண்டு வந்த வழக்கிலையும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவருக்குமே தற்பொழுது தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அடுத்ததாக, சவுதி முழுவதுமே பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் மழை பெய்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக மதீனா ஏரியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை பெய்து அந்த மதீனாவினுடைய பல சாலைகள் வந்து தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகள், அதே போல் கார்கள், அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தண்ணீரில் அடித்து செல்லக்கூடிய காட்சிகள் வந்து வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அங்கே அதாவது சவுதியில் குறிப்பாக மதீனா ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் முடிந்த வரைக்கும் இந்தியர்கள், வெளிநாட்டவர்கள், சவுதிகள் எல்லாருமே சேஃப்டியாக இருக்கும்படி அந்தந்த நாட்டு தூதரகங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது சவுதியில் உங்களுக்கு தெரிந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே என்ன நிலைமை அப்படிங்கிறத விசாரிச்சுக்கோங்க. அடுத்து, குவைத்தினுடைய ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. என்னென்னா, குவைத்தில் இப்போ வெயில் காலம் முடிஞ்சு அடுத்த சீசன் வந்து ஆரம்பிக்க போது இதற்கான அறிவிப்பை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடித்த வெப்பநிலை குறைந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 டிகிரியாக வந்து இந்த மாதம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இது காற்று காலம் தமிழ்நாட்டில். அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து குவைத்லேயும் வந்து நிலவ போது. எல்லாருமே என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.